நல்லா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலியும் பார்க்கணும், பசங்க பார்க்கணும் கண்டிப்பாக. அம்மாவை பார்த்துக்கிறவங்க அவங்க எல்லாருமே பார்க்கணும். எடுத்து எரிஞ்சு பேசுகிறவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. இமோஷனலாக நல்லா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து. அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. அந்த அம்மாவோட கதை தான் ஜே பேபின்றது. போய் பாருங்க. ஆமாம், இமோஷனலாக காமெடியும் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. ரொம்ப 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 யதார்த்தமான மனிதனாக நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அம்மாவோட ரோல் நல்லா இருந்தது. ஊர்வசி மேம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஊர்வசி மேம் ஆக்டிங் செம்ம. பஸ் அவங்க வந்து எப்பயுமே காமெடி பண்ணிட்டு துரு துருன்னு இருக்காங்க. அவங்க இது வரைக்குமே காமெடியாகவே நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் எமோஷனல் நடிக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அவங்க நடிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்படியே அழுதுகிட்டே தான் இருந்தோம். அவங்க கண்ணில் அப்படியே தண்ணி இருந்துகிட்டே இருந்தது. அப்படியே அம்மா மேலே பாசம்னு அதிகமாயிட்டே போச்சு. கடைசி வரைக்கும் அந்த குறையவே இல்லை. அம்மானா மஸ் நல்லா நல்லா இருந்துச்சு. எமோஷனலாக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஜாலியாக இருந்தது. செகண்ட் ஆஃப் எமோஷனலாக இருந்தது. பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஊர்வசி மேடம் நடிப்பு ரொம்ப அர்த்தமாக அந்த கேரக்டருக்கு என்னவோ அது மாதிரியே வாழ்ந்துருக்காங்க. அம்மா இருக்கிற எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். மோரோவர் ஒரு நான் ஆறு ஏழு பசங்களோட இருந்தவங்களாம் அவங்க ஒன்றா இருக்கிறவங்க அம்மாவை பார்த்துக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை அப்படின்லாம் அவங்களும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். எனக்கு அம்மானவே எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு அம்மா இல்லை. ஸோ அம்மாவோட ஒன்று வரும்போது எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபேமிலியாக பேசிக்கிறப்போ அண்ணன் தம்பியாக இருக்கிறப்போ ஜாலியாக அப்படி கனெக்ட் கலாய்ச்சிப்பாங்களோ அதே மாதிரி சண்டை போடுறப்பையும் அப்படியோ. ஸோ எல்லாமே எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அம்மாவோட சென்டிமெண்ட்டான ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக இது ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். லைக் எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, அம்மான்றது இங்கே இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ். இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் கண்டிப்பாக போய் சேரும் நம்புகிறேன் நான். அம்மாவோட அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அவங்க இருக்கிற காலகட்டங்களை நல்லா பார்த்துக்கணும். அதுதான் இல்லை இல்லை, இது மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்றதுலாம் இல்லை. இது வந்து அவங்களுடைய மன அழுத்தத்தால் வந்து ஃபேமிலி பிரச்சனைகள்னால அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அவங்கள ரொம்ப இம்பாக்ட் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நான் நிறைய எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். பிள்ளைங்களை நம்ம எவ்வளோ சேஃபாக பார்க்குறோமோ அப்போ நம்ம பிள்ளையாக இருக்கும்போது அம்மா நம்மளை பார்த்துருப்பாங்கல்ல. இப்போ அவங்க பிள்ளையாக மாறிட்டாங்கன்னா அவங்கள நம்மளை பார்த்துக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான். நல்லாயிருக்கு. உண்மையிலேயே அம்மாவை பசங்களாம் இப்படி 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 தான் இருக்காங்க. ஒரு அலட்சியமாக அம்மா தானேன்ற ஒரு அலட்சியம் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. அது எந்த அளவுக்கு பாதிக்குன்றதான் காட்டியிருக்காங்க. எதுவுமே இல்லை, அதான் ஃபிக்ஷனாக எதுவுமே சேர்க்காமல் என்ன எதார்த்தமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். ஊர்வசி மேம் தான் ஆப்வியஸ்லி. அவங்க வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அதை தாண்டி மாறன் கேரக்டரும் தினேஷ் கேரக்டருமே வந்து எல்லாரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. பட் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஊர்வசி மேம் தான். அது இல்லாமல் மூர்த்தி சாருன்னு அதில் உண்மையெல்லாம் யார் அந்த மூர்த்தி சாராக வந்தாரோ அவங்க தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டருமே சூப்பராக இருந்தது. அதான் அப்படி ஒருத்தவங்க தொலைஞ்சிட்டாங்கன்றது உண்மை கதை. பட் ஆனால் அந்த பேர் சொல்லும்போது அவங்க இன்னும் குழந்தையாகவே அந்த கடைசி வரைக்கும் குழந்தையாகவே ஒரு மாதிரி இருக்கிறதுனால அது வாரன் கேரக்டர் எப்படி இருக்கு அவர் எப்பவுமே ஒரு காமெடி ரோலாகவே தான் பண்ணியிருந்தாரு. இதில் ஒரு சீரியஸ் கேரக்டராக பண்ணியிருக்கோம். நல்லா இருந்துச்சு. அவரும் ஓகே தான். அம்மா விட்டுட்டு போய் தேடும்போது அவங்கள அந்த ஹோமில் கொண்டு போய் விடுறாங்க. அந்த மாதிரிலாம் விடலை, கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு நாள் இருக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்க மாதிரி இருக்கு. எமோஷனல் சீன் பின்னி எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் அதுக்காக மெனக்கிட்டு உடம்பெல்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அம்மாவோட எமோஷனை பயங்கரமாக கனெக்ட் பண்ணுது. அதுவும் இன்றைக்கி விமன்ஸ் டே வேறு. கண்டிப்பாக இது எல்லாமே அம்மாக்களுக்கு தான் சமர்ப்பணமாகணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பேசப்படுவாங்க. ஊர்வசி மேம் மூர்த்தி கேரக்டர்னு பண்ணியிருக்காங்க. அதில் அவர் வேலையை விட்டுட்டு சென்னையிலேருந்து ஒருத்தவங்க மிஸ் ஆகிருக்காங்கன்னும் போது அவங்கள கூப்பிட்டு வந்து கைட் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். இது எல்லாரோட கேரக்டருமே கண்டிப்பாக பேசப்படும் நினைக்கிறேன். எல்லாரும் இதில் பசங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க, அம்மாவோட கேரக்டர் ரொம்ப முக்கியம், இல்லை மாறன் நடித்தவர் ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்காரு, மெலடி கேரக்டர், அக்கா கேரக்டர் ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்காங்க, தங்கச்சி, எல்லாரோட கேரக்டருமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அம்மா மேலே அன்பு இருக்கிறவங்க, அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கலாம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.